Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நாம ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியா பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு உயிரினம் தன்னோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரீப்ரொடக்ஷன். இந்த உலகத்தில் ஸ்பீஷீஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணாதான் அதால் அந்த பூமியில் கடைசி வரைக்கும் வாழ முடியும். இது பெரிய பெரிய உயிரினங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, சின்ன சின்ன உயிரினங்களான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு கூட பொருந்தும். ரீப்ரொடக்ஷனில் டூ டைப்ஸ் இருக்குது, செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். இப்போ பாக்டீரியா ஏசெக்ஷுவல் மோடில் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைனரி ஃபிஷன். ஒரு பாக்டீரியா ரெண்டாக பிரிகிறது தான் பைனரி ஃபிஷன். இதில் ஃபஸ்ட்டு அதோட நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அப்புறம் அந்த பாக்டீரியாவுக்கு நடுவில் ஒரு பிளவு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது டெவலப் ஆகி ரெண்டாக பிரியும். பாக்டீரியா, அமீபா, பாரமிஷியம் மாதிரி பைனரி ஃபிஷனில் ரீப்ரொடியூஸ் பண்ணுற சில யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸை இம்மார்ட்டல், அதாவது அதுக்கு இறப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பேரண்ட் செல் ரெண்டு டாட்டர் செல்லாக பிரிதே தவிர அந்த பேரண்ட் செல்ஸ் ஆகிறதில்ல. திருப்பி அந்த டூ டாட்டர் செல்ஸ் ஃபோர் டாட்டர் செல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட், எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். பாக்டீரியாவுக்கு சில நேரத்தில் தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கலனா அது தன்னோட செல்வாளுக்குள்ளேயே ரெண்டாக பிரிஞ்சு ஒரு பார்ட் ஆஃப் செல் இன்னொரு பார்ட்டை ஒழுங்கி தன்னை சுற்றி ஒரு திக் வால் ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த நேரத்தில் அது ஒரு செயலற்ற நிலையில் தான் இருக்கும். அந்த நிலையில் இருக்கும்போது அதுக்கு நியூட்ரியன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஒரு வேளை அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் கிடைச்சிதுன்னா அந்த எண்டோஸ்போர் திருப்பி பாக்டீரியாவே மாறிடும். அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பாக்டீரியாவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெண்ட்ஸ் இல்லைனாலும் அது இன்னொரு பாக்டீரியாவோட ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு கான்ஜுகேஷன். 1946 ஜே லெடர்பர்க் அண்ட் எட்வர்ட் எல் டேட்டம் ஈக்வாலியில் கான்ஜுகேஷன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. இப்போ ரெண்டு வகையான பாக்டீரியா எடுத்துப்போம். ஒன்றுக்கு ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் இருக்குது, இன்னொன்றுக்கு இல்லைன்னு வச்சுப்போம். பாக்டீரியாவுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும், அதோட செல்வால் சுற்றி பிலி மாதிரி ஹேலைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் ஒரு பைலஸ் இன்னொரு பாக்டீரியா கூட டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த டியூப் வழியாக ஃபர்டிலிட்டி ஃபேக்டர் இருக்கிற பாக்டீரியா அதோட டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல ஒரு ஸ்டாண்ட் கொடுக்கும், அப்புறம் ரெண்டு பாக்டீரியா ஈச் ஸ்டாண்டை டெவலப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு பாக்டீரியா டிஎன்ஏவை இன்னொரு பாக்டீரியா கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 1928 ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் டைப்ளோகோக்கஸ் நிமோனியன்ற பாக்டீரியாவில் நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். இந்த வகை பாக்டீரியாவில் ரெண்டு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னு முதல்ல பார்ப்போம். இப்போ ஹியூமன்ஸ் ஒரே ஸ்பீசிஸ் தான், ஆனால் நம்மளையே டார்க் ஸ்கின், ஒயிட் ஸ்கின், ப்ரௌன் ஸ்கின்னு சில ஜெனட்டிக் வேரியேஷனால் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஸ்பீஷீஸோட சப்டைப் ஜெனட்டிக் வேரியேஷன் தான் ஸ்ட்ரெயின். நிமோனியாவில் எஸ் டைப் ஸ்ட்ரெயின் அண்ட் ஆர் டைப் ஸ்ட்ரெயின் இருக்கும். எஸ் டைப்பில் செல்லை சுற்றி பாலிசேக்கரைட் கோட் இருக்கிறதுனால ஸ்மூதாக இருக்கும். அதுவே ஆர் டைப்பில் அது இல்லாததுனால ரஃப்பாக இருக்கும். இப்போ ஆர் டைப்பை மவுஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா பாலிசாக்கரைட் கோட் இல்லாததுனால மவுஸோட இம்யூன் சிஸ்டம் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுச்சு. எஸ் டைப் இன்ஜெக்ட் பண்ணும்போது மவுஸ் இறந்துருச்சு. ஏன்னா அதை சுற்றி பாலிசாக்கரைட் கோட் இருந்ததுனால மவுஸோட இம்யூன் சிஸ்டமால் அது பிரேக் பண்ண முடியல. அதுவே ஹீட் கில்டு. ஹீட் பண்ணி கொண்ட எஸ் டைப் ஃப்ராக்மெண்ட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது மவுஸ் சாகலை. அதுவே போத் ஆர் டைப் அண்ட் ஹீட் கில்ட் எஸ் டைப்போட மிக்சரை இன்ஜெக்ட் பண்ணும்போது செத்துருச்சு. மவுஸ் ஆர் டைப்லேயும் சாகலை, ஹீட் கில்ட் எஸ் டைப்லேயும் சாகலை. ஆனால் அதோட மிக்சரில் எப்படி செத்து போச்சுன்னு இப்போ பார்க்கலாம். மவுஸோட பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எஸ் டைப் ஸ்டெயின் இருந்துச்சு. கில்ட் எஸ் டைப் ஃப்ராக்மெண்ட்ஸாக இருந்தாலும் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலில் எந்த மாற்றமும் ஏற்படலை. அந்த டிஎன்ஏ ஆர் டைப் ஸ்ட்ரெயினில் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. அந்த எஸ் டைப் ஸ்ட்ரெயினில் தான் பாலிசாக்கரைட் கோட் ஃபார்ம் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த ஃப்ராக்மெண்ட் டிஎன்ஏ ஆர் டைப்பில் இருந்ததுனால அது பாலிசாக்கரைட் கோட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. மவுஸோட இம்யூன் சிஸ்டமால் அந்த பாலிசாக்கரைட் கோட்டை பிரேக் பண்ண முடியல. ஸோ அது இறந்துருச்சு. நெக்ஸ்ட், நான் என்ன ஏசெக்ஷுவல் மெத்தட் பற்றி பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.